क्लास 10th मैथ्स चैप्टर 3 अलजिब्रा एक्सरसाइज 3.6 क्वेश्चन नंबर 4 विच रैशनल एक्सप्रेशन शुड बी सब्ट्रैक्टेड फ्रॉम இதிலிருந்து எந்த எக்ஸ்பிரஷனை சப்ராக்ட் பண்ணால் இது கிடைக்கிட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிறாங்க, 10 இருந்து எதை சப்ராக்ட் பண்ணால் 7 கிடைக்கும், 3 தானே சார், ஈஸியாக சொல்லிடுவீங்களே நம்பர்னா. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, நான் கண்டுபிடிக்கும் இதிலிருந்து இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து எதை சப்ராக்ட் பண்ணால் இந்த டேர்ம் கிடைக்கும். கணக்கில் முக்கியமே இந்த முதல் டேர்ம் தான், இதிலிருந்து ஃப்ரம் மொதல்போட்டாச்சு, இதிலிருந்து எதையோ ஒன்று சப்ராக்ட் பண்ண போகிறாங்க, இந்த ஆன்சர் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தேவை எஃப்எஃப்எக்ஸ் தானே, இந்த மைனஸ் எஃப்எஃப்எக்ஸ் அங்கிட்டு மாற்றினா ப்ளஸ் எஃப்எஃப்எக்ஸ், இந்த டைம் அப்படியே இங்கே மாற்றினா மைனஸ் ஆயிரும். சரியா, ஒரு டைம் ரைட் சைடு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு மாற்றும் போது சைனை மாத்திரம் மாற்றியாச்சு. அப்போ இந்த டைமை இப்படி எழுதிக்கலாமா பாருங்களேன், எழுதிக்கலாம்ல. சரி ஓகே, அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு குவாட்ரடிக்வேஷன் இருக்குது, அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா இருக்குது, எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 2 க்யூப், 8 நான் 2 க்யூப் போட்டிருக்கேன். சரியா, அதை நான் கீழே செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் 6 வரணும். இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மேலே போட்டிருக்கிற என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் கான்ஸ்டன்ட் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்னது 6, ஏதாச்சும் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 8, அதே ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் 6 வரணும். எந்த நம்பரும் 4 2 8 4 2 ஆட் பண்ணால் 6. அதை எப்படி போட்டுக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 2 × x + 4. இங்கே மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணால் -2 வரணும், எதுவுமே வராது. இந்த கோட் ஈக்வேஷன்ல ஃபேக்டர் பண்ணிக்கு ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிக்க முடியாது. மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணால் -2, இந்த நம்பர் சொல்லுவோம், அப்போ எந்த நம்பரும் வராது. சரியா, அடுத்து இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா இருக்குப்பா, என்ன ஃபார்முலா பாருங்கள், நான் முதல் ஸ்டெப்பில் தான் ஃபார்முலா எழுதி காமிச்சிருந்தேன் உங்களுக்கு, ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏ என்னது எக்ஸு, பி என்னது 2, அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4. இந்த டேர்ம் எழுதுனா எழுதிக்கலாம், நான் எழுத மாட்டேன் டேரெக்டாக எழுதிடுவேன், எழுதுனா கூட எழுதிக்கலாம். சரியா, நான் அந்த ஃபார்முலா எழுதியாச்சு, மேலே ஃபேக்டர்ஸ் கோட்ரடிக்வேஷன் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு, எக்ஸ்பிரஸ் 2 எக்ஸ்பிரஸ் 2 கேன்சலா ரைட்டு. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்லையும் இந்த எக்ஸ்பிரஷன் நாங்கள் டினாமினேட்டர் ஒரே போல் இருக்கா, அப்போ நியூமேட்டர் செஞ்சுலாம் சப்ராக்ட் பண்ணிக்கலாம், அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3, ப்ளஸ் 4 மைனஸ் 3 சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ என்ன ஆன்சர் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4. தேங்க்யூ.